தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் இனிமேல் கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ரி அதாவது வர்ணையாளராகவும் மாறியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்தியா இங்கிலாந்து தற்போது டெஸ்ட் கிரிக்கெட் மேட்சை ஸ்கை ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்புக்காக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் கமெண்ட்ரி பண்ணுறதாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பல தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. ஸோ அவர் எப்படி என்ன ஏது பேச போகிறாருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மிகுந்த ஒரு ஆர்வமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஐபிஎல் போட்டி வேற வரப்போகுது. தற்போது டேவிட் வார்னர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் எந்திரிக்க கூட முடியலை, ஏன் ஒரு பாலை கூட என்னால் தூக்கவே முடியலை, அதனால் 6 முதல் 9 மாதங்கள் வரை என்னால் எந்த ஒரு இது விளையாட்டும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஐபிஎல்ல அவர் விளையாடுவது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டீம் கேப்டன் வேறு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். 4 மாதங்களே ஆன ஹன்விகாவோட ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் நம்ம தமிழக வீரர் நடராஜன் வெளியிட்டிருக்காரு. என்னோடய இந்த வளர்ச்சிக்கு என்னோடய மகளும் ஒரு முக்கிய காரணம், அவளோட அதிர்ஷ்டம் தான் என்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். கடந்த சீசனில் விளாண்ட இஸ்ரோ உடானா மற்றும் திசாரா பரேரா, ஸோ இந்த சீசனில் எந்த ஒரு அணியும் அவங்க எடுக்க முன் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஜெயவர்தனே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இலங்கையில் ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை. ஸோ எல்லா ஐபிஎல் உரிமையாளர்களும் சிறந்த ஒரு ஆல்ரவுண்டரை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வேதனையை கொட்டி தீர்த்துருக்காருன்னு சொன்னோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அணி ரொம்ப தீவிரமாக ஆல்ரவுண்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை முன் வச்சுருக்காரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல்லை 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணது தான், கண்டிப்பாக சென்னை அணி போட்டி போடும், எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 கோடி வரைக்காச்சு கண்டிப்பாக சென்னை அணி போராடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதில் இருந்து 15 கோடி to 16 கோடி நாங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் நினைச்ச மாதிரியே சென்னை அணி கரெக்டாக 15 கோடி. ஸோ 15 கோடிக்கு அவங்க வரல, 14.5 கோடியோடு நிப்பாட்டிட்டாங்க. எங்களால் நாங்கள் என்னென்ன நினச்சோமோ அது பக்காவாக நாங்கள் செஞ்சு முடித்தோம், இப்படி தான் நாங்கள் மேக்ஸ்வெல்லை நாங்கள் டீமுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் மற்றும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.